May 27, 2023 சனிக்கிழமை இந்து தமிழ் திசை நாளிதழின் நடுப்பக்கத்திலிருந்து இன்றும் கேட்கும் குரல். முல்க் ராஜ் ஆனந்த் 1935 எழுதிய அன்டச்சபிள் என்ற நாவலின் மொழிபெயர்ப்பு தீண்டா தான். இந்திய ஆங்கில இலக்கியத்தின் முன்னோடியாக கருதப்படும் முல்க் ராஜ் ஆனந்தின் முதல் நாவல் இது. 1947 தூத்துக்குடி புதுமை பதிப்பகத்தார் இந்நூலின் மொழிபெயர்ப்பை வெளியிட்டுள்ளனர். ஈழத்தை சார்ந்த கே கணேஷ் மொழிபெயர்ந்துள்ளார். 2012 கோவையை சார்ந்த முகம் பதிப்பகத்தார் தீண்டா தானை வெளியிட்டுள்ளனர். தற்போது சீர்மை பதிப்பகம் இந்நாவலின் புதிய பதிப்பை வெளியிட்டுள்ளது. சாகித்ய அகாடமி, பத்மபூஷன் உள்ளிட்ட விருதுகளை பெற்ற முல்க் ராஜ் ஆனந்த் ஏறக்குறைய 99 வாழ்ந்து குறிப்பிடத்தக்க படைப்புகளை அளித்துள்ளார். பிறப்பால் ஒருவரை தீண்ட தகாதவராக கருதுதல், தான் தீண்ட தகாதவர் என்று அவரையே நம்ப வைக்கவும் முயற்சி செய்தல், இவை இரண்டும் தான் இந்நாவலின் மையம். நாவலின் இறுதி 3 தீர்வுகளை நோக்கி நகர்ந்திருக்கிறது. 3 தீர்வுகளுமே வெவ்வேறு அரசியல் தன்மை வாய்ந்தவை. மூவரும் அத்தகைய முடிவை நோக்கி நகர்வதற்கு வலிமையான சமூக காரணிகள் இருக்கின்றன என்ற விமர்சனத்தை பிரதி முன்வைக்கிறது. புலான் தஷார் என்ற மலைப்பகுதியை ஒட்டிய பகுதியில்தான் இந்நாவலின் கதை நிகழ்வதாக முல்க் ராஜ் ஆனந்த் எழுதியுள்ளார். இந்தியாவின் எந்த நில பகுதியுடனும் பொருந்தி பார்த்து வசிக்கும் தன்மையை இப்பிரதியின் கதை பெற்றிருக்கிறது. தோட்டிகளின் தலைவன் மகனான பாக்கா என்ற இளைஞனின் ஒரு நாள் நிகழ்வுதான் கதை. வாசிப்பவர்கள் அவன் ஒவ்வொரு நாளும் இத்தகைய துயரங்களை தான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்ற முடிவுக்கு இயல்பாய் வந்து சேர்வர். உண்மைக்கு மிக அனுசரணையாக புனைவின் கதை அமைந்துள்ளது. இன்றும் மனித சமூக வளர்ச்சிக்கு பெரும் தடையாக இருப்பது தீண்டாமை. கல்வி அறிவும் சட்ட பாதுகாப்பும் இருக்கக்கூடிய இக்காலத்திலேயே குறிப்பிட்ட சமூகத்தினர் இப்பிரச்சனையை இன்றும் எதிர்கொண்டு வருகின்றனர். இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முந்தைய 1930களில் இந்நாவலின் கதை நிகழ்வதாக எழுதப்பட்டுள்ளது. உயர் சாதியில் பிறந்துள்ளதாக கருதுபவர்கள் துப்புரவு பணி செய்பவர்கள் மீது நிகழ்த்தும் சாதிய வன்முறையை இந்த நாவலில் வரும் இளைஞன் பாக்காவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் இவனும் ஆங்கிலேயர்களைப் போல தன்னை புனைந்து கொள்ள முயல்கிறான். அவர்களைப் போன்று உடையும் காலணியும் அணிந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறான். ஆனாலும் கழிவுகளை தூய்மைப்படுத்தும் பாக்காவின் தொழில் பொது சமூகத்தில் இருந்து அவனை அந்நியப்படுத்தி கொண்டே இருக்கிறது. தன்னை சக மனிதனாக மதிப்பவர்களுக்காக ஏங்குகிறான். அவர்களுக்காக எதுவும் செய்ய தயாராகிறான். ஆதிக்க சாதியை சார்ந்த ஒருவர் பாக்காவை ஏவலனாக நடத்துவதையே கௌரவமான செயலாக பார்க்கும் அவனது நிலைக்கு பின்னுள்ள வழியை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ மத சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்களை தங்களுடைய மத மாற்றத்துக்கு எப்படி பயன்படுத்தி கொண்டது என்ற விமர்சனத்தையும் அங்கத துணியில் முல்க் ராஜ் ஆனந்த் எழுதியிருக்கிறார். குப்பை மேட்டில் வசிக்கும் இவர்களிடம் தெய்வீகத்தை பற்றியும் பரமபதத்தை பற்றியும் உபதேசிப்பதில் பயனென்ன உள்ளது என்ற கேள்வியை புனைவாசிரியர் முன்வைக்கிறார். விமர்சனம் செய்வதற்கும் உரையாடல் நிகழ்த்துவதற்கும் போதிய உள்ளீடுகளை இந்நாவல் கொண்டிருக்கிறது. காந்தியின் ஹரிஜன ஆதரவு கூட்டம்தான் நாவலின் உச்சமான பகுதி. ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை கேட்கும் நாம் தான் காலம் காலமாக குறிப்பிட்ட ஒரு பிரிவினரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்ற காந்தியின் குரல் புனைவில் காத்திரமாகவே ஒலித்திருக்கிறது. அதே நேரத்தில் காந்தி மீதான விமர்சனங்களும் சேர்ந்தேதான் இறுதியில் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன. அசுத்தங்களை கையாள இயந்திரத்தை நோக்கி அனைவரும் நகர வேண்டும் என்ற தீர்வையும் புனைவு முன்வைத்திருக்கிறது. இந்த குரல் இன்றும் ஒலிப்பதை கேட்கலாம்.